சார், அங்க காலையில தியேட்டர்ல வந்து எல்லாருமே இப்போ பாத்துட்டு இருக்கோம். காலையில வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளா வந்து விடல. சோ நீங்க தான் வந்து அதை அவங்களை கொடுத்து கொல் கொடுத்து அவங்களை வந்து உள்ள அனுப்பி வச்சுதான் சொல்றாங்க. சோ அது அங்க என்ன நடந்தது எக்ஸாக்டா பிரச்சனை? இல்லை, ஆக்சுவலாக பப்ளிக் பைட் எடுத்ததாக தான் போடணும். ஸோ மூவியோட ஃபஸ்ட் டே அப்படின்ட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுக்க தான் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்க டிக்கெட் வச்சுருந்தாங்க கையில், வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு குழந்தைங்க அந்த அக்காங்க எல்லாமே வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே இருந்தாங்க. அவங்கள வந்து அந்த அண்ணா அடிக்க வந்தாங்க, அவங்க உள்ளெல்லாம் விட முடியாது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போனாங்க, அவங்க உள்ளே விடலை. அந்த இந்த பக்கம் ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுமே உள்ளே விடலை அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டிக்கெட் கொடுக்கும்போது அடிக்க வந்தாங்க, கிளம்பு அப்படின்றதுனால உள்ளே விட முடியாது அப்படின்ட்டு அந்த அக்கா அடிக்க வந்தாங்க. அக்கா அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அதை பார்த்துட்டு அந்த அக்கா கூப்பிட்டு போயிட்டு கேட்டேன், ஏன் உள்ள விட மாட்டேங்க அப்படின்னு. அந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், ஏன் நீங்கள் உள்ள விட மாட்டேங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் வந்து அவர் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ரொம்ப ஷவுட்டாகவும் எதுவும் பேசலை, கத்தியும் எதுவும் பேசலை, நார்மலாக தான் பேசினாங்க. ஃபோன் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டு நான் போய்ட்டு கேட்டேன், நீங்கள் ஏன் அவங்களை உள்ள விட மாட்டேங்கிறீங்க? போய் பக்கத்தில் போய் தனியாக கேட்டப்போ, இல்லை இல்லை அவங்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் காசு கேட்பாங்க, மக்கள் வந்து நிம்மதியாக படம் பார்க்க விட மாட்டீங்க அப்படின்ட்டு. நான் திரும்பி உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் அந்த மாதிரி உள்ளே போய் பண்ணாதீங்கக்கா, உங்களுக்கு இதுனா நீங்கள் வெளியே வந்து உங்களோட இதை பாருங்கள், நீங்கள் உள்ளே போய் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா உடனே அவங்க வந்து என்கிட்ட கத்த ஆரம்பிச்சாங்க, இப்போ நீ போய் உள்ளே போய் பண்ணால் நீ வந்து பார்த்துப்பியா, நீ வந்து இதுக்கு பொறுப்பேற்று அப்படின்ட்டு. சரிங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா மீடியாஸ் எல்லாமே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய சேனல்ஸ் முன்னிறுவனங்கள் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு 4-5 பேர் சேர்ந்து கேமரா எடுத்துகிட்டு வரும்போது தான் இவங்க வந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுபாஷ்னு ஒருத்தர், ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணி அவங்க ட்வீட் பண்ணி அந்த ட்வீட் வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகி இதுவாகி, ஸோ அதுக்கப்புறம் தான் மெயின் மீடியாவில் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போது அது எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதான் இது வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி தான். அவங்க ஏன் உள்ளே விடலை அப்படின்னா, அவங்களோட அப்பீரியன்ஸ் பார்த்தோம், அவங்களோட அப்பீரியன்ஸ் வந்து காட்டுது அவங்க யார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ தான் இதுன்னு பேசியிருந்தாலுமே, ஃபார்வர்டாக பேசியிருந்தாலுமே, அந்த இடத்துல வந்து அவங்கள உள்ள விடாமல் தடுத்தது வந்து காசு கிடையாது, இது அவங்களோட கேஸ்ட்டு தான். கேஸ்ட்டும் அவங்க இருக்கிற அந்த இடமும் அவங்களோட அப்பியரன்ஸ் தான் அவங்க வந்து உள்ளே வந்து தடுத்துருக்கு. ஸோ அதிகபட்சமாக தேட்டருள்ள போகிறதுக்கான இது என்னென்னா, டிக்கெட் இருந்தால் போதும், அவங்ககிட்ட கேஷ் இருந்தப்போ டிக்கெட் அவங்கக்கிட்ட இருக்குது. இருந்துமே அவங்க உள்ளே விடாமல் எது தடுக்குதுன்னா, மனுஷனாக சக மனுஷனாக மனுஷனாக பார்க்காத ஒரு எண்ணம் தான். ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை தான். அதான் இப்போ கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நரிக்குறவர்கள் கூட போய் சிஎம் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே இருக்காரு. பட் ஆனால் இங்கே சென்னையில், தமிழ்நாட்டில், சென்னையில் அதுவும் ஒரு பிரபலமான ஒரு தியேட்டரில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம், கண்டனத்துக்குரியது. கலைன்றது எல்லாருக்குமானது தான். ஸோ கலையை வந்து எல்லாருக்குமே நம்ம பிரபலப்படுத்தணும் தான். ஸோ இப்போ இருக்கிற படங்களே இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த படத்தை பார்க்க போகிற இந்த மனுஷங்களே உள்ள விட மாட்டேறாங்க. ஸோ சக மனுஷனே இங்கே சக மனுஷனாக ட்ரீட் பண்ணாத ஒரு நிலவு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக மாறணும். கவர்மெண்ட்டுக்கு தலையிட்டு கண்டிப்பாக அதுக்கான உரிய நடவடிக்கைகள்னு சட்ட ரீதியாக எடுக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்கள தியேட்டரில் விடும்போது எந்த எந்த டைமுக்கு விட்டாங்க? ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விட்டேன் அப்படின்னு சொல்லி தியேட்டர் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஷோ ஆரம்பிச்சிருச்சா இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே விட்டுட்டாங்க? அதுக்கு முன்னாடியே விட்டாங்க. ஆக்சுவலாக நான் அந்த இன்ஸ்டன்ட் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு கேட்கும் போதே அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு முன்னாடி தான் அவங்க படமும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சொல்லிட்டு தான் தெரிஞ்சு ஓகே படமும் பார்த்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்ட்டு. அங்கே படம் பார்க்குறது பிரச்சனை இல்லை. ஆமாம், நாங்கள் வந்து தியேட்டர் தரப்பு வந்து நாங்கள் உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீண்டாமையை நாங்கள் செஞ்சோம் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா? அந்த உள்ளே விடுறது பிரச்சனை இல்லை. கோடி பேர் உள்ளே போவாங்க, 1000 பேர் உள்ளே போவாங்க, எனக்கு வந்து உள்ளே போகிறது பிரச்சனை இல்லை. அந்த உள்ளே போகிறதே என் சாதி ரீதியாக என்னை ஒடுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் உள்ளே போகிறேன். அந்த இடத்துல நான் கேள்விக்குருவது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு மன்னிப்பு கூட இது வரைக்கும் அவங்க வந்து கேட்கலாம். அந்த தேட்டர் சார்பாக, அந்த நிர்வாகம் சார்பாகவும் இது வரைக்குமே ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அவங்க. ஸோ அதை வந்து கேள்விக்குட்படுத்தணும் இல்லை, கண்ணனத்துக்கு உட்படுத்தணும் இல்லை. இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்படலை அப்படின்னாலுமே அங்கே இருக்கிற நபர்கள் வந்து யார் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ண சொல்லி அவங்ககிட்ட கேட்குறப்போ இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, நிறைய படத்தை எங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இது வந்து இன்றைக்கி நடந்தது கிடையாது. ஸோ ரெகுலராக தொடர்ச்சி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே வந்தது. இன்றைக்கி இது வந்து மீடியாவில் வந்து அம்பலமாயிருக்கு, எல்லாருமே தெரிய வந்திருக்கு. தியேட்டர் தரப்புலேருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ வெளியீடு தான் அவங்க நாங்கள் உள்ளே விட்டுக்கோன்ற சொல்லணுன்ற அவசியம் இருக்கா? இல்லை, அந்த இடத்துல அதுதான் சொல்கிறேனே, அங்கே வந்து உள்ளே போயிட்டு அவங்க உட்காரது வந்து அங்கே பிரச்சனை கிடையாது யாருக்குமே. அவங்கள ஏன் உள்ளே விடலை, அதுக்கான மன்னிப்பு எதுவுமே கேட்கல. அந்த மக்கள்கிட்ட தீண்டாமையை கடைப்பிடிச்சிருக்காங்க, அன்டச்சபிலிட்டியை வந்து அங்கே வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. அதுக்கான மன்னிப்பு இன்னும் அவங்க கேட்கல. இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடலை. நமக்கு தேவை வந்து அதுதான். ஸோ அவங்க வந்து உள்ளே விடுறாங்களா இல்லையா அப்படின்னு தாண்டி மக்கள்கிட்ட தீண்டாமையை கடைப்பிடிக்காமல் இருக்கணும், மக்களை வந்து மனுஷன் சக மனுஷனாக மதிக்கணும் அப்படின்றதான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து அவங்க வந்து பண்ணலை. அதுக்கான கண்டனங்கள் வந்து அங்கே எழலை. இப்போ அவங்க பெருமைப்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த மாதிரி ஆளுங்களுமே நாங்கள் வந்து உள்ளே வந்து சேரில் உட்கார வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்க. அது என்ன, இந்த மாதிரியான ஆளுங்க எல்லாருமே சாதாரண மனுஷன் தானே. இப்போ அவனும் வரான், இவனும் வந்து பார்க்குறான்னா ஏன் அதை இவங்களை மட்டுமே எடுத்து உள்ளே வச்சு இது பண்ணணும்? அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி அக்கறை இருந்தால், உண்மையிலேயே அந்த மக்கள் மேலே வந்து இல்லை நாங்கள் வந்து உண்மையாக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறோம், எந்த ஒரு தீண்டாமையும் கடைப்பிடிக்கல அப்படின்னா
அந்த பீப்புள்ஸ்க்கு அதிகபட்சம் கேட்கணும் ஒரு வேலை சாப்பாடு எதாவது கேட்பாங்க. அந்த தேட்டரோட ஓனர் வந்து எங்கள் தேட்டரில் இந்த மாதிரி தீண்டாமல் கடைப்பிடிக்கிறது இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் பண்ணவும் மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு உதாரணமாக அந்த மக்கள் கூட உட்காந்து உணவு இருந்து சொல்லுங்க. அந்த மக்களை தேட்டர் உள்ள அவங்க தனியாக உட்காந்து படமாக வைக்க சொல்லுங்க. எல்லா மனுஷன் மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் நீர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க, அதுக்கான மன்னிப்பை கேட்க சொல்லுங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. இந்த வீடியோ எடுத்து வெளியிட்டுனா இந்த மாதிரி மக்களையும் நாங்கள் வந்து உட்கார வச்சு பார்க்க தானே வச்சிருக்கோம், உங்களுக்கு என்ன நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு அதை ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான்.